வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் உங்க வாழ்க்கையில எப்பட்ட கஷ்டம் நீங்க அனுபவிச்சிட்டு இருந்தாலும் கோவிலுக்கு போய் இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றினாலே போதும் உங்க கஷ்டங்கள் அனைத்தும் அடியோடு மறைந்து விடும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில கட்டாயமா தீர்க்க முடியாத கஷ்டம்னு ஒன்று நிச்சயம் இருக்கும் வெளியில பார்க்கும்போது எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள சில கஷ்டங்கள் மறைந்திருக்கும் கஷ்டமில்லாத மனிதர்களை கஷ்டமில்லாத உயிரினத்தை இந்த உலகத்துல எங்கு தேடினாலும் நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது நமக்கு ஏதோ ஒரு வகையில கர்மா இருக்குது அந்த கர்மாவை கழிப்பதற்கு உண்டான கஷ்டத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் விதி ஆனா கஷ்டங்களில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள நமக்கு சில பரிகாரங்கள் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அப்படி ஒரு பரிகார முறையான தீப வழிபாடு பத்திதான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இத பரிகாரம்னு சொல்லலாம் இல்லைனா வழிபாடுன்னு சொல்லலாம் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு தீராத எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அது நிச்சயம் தீர்ந்துவிடும் உங்களுடைய வீட்டு பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் அந்த அம்மன் கோயில இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதற்கு இருபத்தி ஏழு மண் அகல் தீபங்கள் புதிதா நீங்க வாங்க வேண்டும் இருபத்தி ஏழு மண் அகல் விளக்குகளை கடையில் வாங்கி சுத்தமான நீரில் போட்டு ஊற வைத்து கழுவி காய வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு அதை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இதை அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பெரும்பாலும் அம்மன் கோயிலில் கட்டாயமா திரிசூலா இருக்கும் அந்த திரிசூலத்துக்கு முன்பாக இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகளையும் அடுக்கி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வைத்து மனதார அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் தீராத கஷ்டத்துக்கு சீக்கிரம் ஒரு காலம் பிறக்க வேண்டும் என்று அம்பாளை நன்றாக பிரார்த்திக்க வேண்டும் ஒரே ஒரு முறை இந்த வழிபாட்டை மன நிறைவோடு நம்பிக்கையோடு செய்தா போதும் அதையும் வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து செய்ய வேண்டும் நல்ல நாளாக ஒரு நாளை நீங்களே தேர்ந்தெடுத்து செய்யலாம் உங்களால முடிஞ்ச பூ பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் அம்பாளுக்காக உங்கள் கைகளால எடுத்துட்டு போய் வழிபாடு செய்ய வேண்டும் நீங்க பிறந்த நட்சத்திரம்ங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு தான் இருக்கும் நட்சத்திரம் தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லோருமே எல்லா நட்சத்திர தேவைகள் தேவதைகளையும் மனதார நினைத்து இந்த விளக்கை ஏற்றும் போது நிச்சயமாக கஷ்டங்கள் குறையும் அப்படிங்குற ஒரு நம்பிக்கை புதிதாக மண் அகல் விளக்கை வாங்கும் போது சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது மற்ற கிழமையில வாங்கிக்கலாம் சனிக்கிழமை எந்த மண் பாண்டத்தையும் கடையிலிருந்து வாங்கக்கூடாது இது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் நம்பிக்கை உள்ளவங்க சந்தோஷமான வாழ்க்கையை பெற இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் நீங்களும் உங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கையில இந்த தீப வழிபாட்டை ஒரு முறை கோயிலில் போய் செய்து பாருங்க நம்பிக்கையோடு செய்து பார்த்தா தான் எந்த பரிகாரத்துக்கும் முழு பலன் பெற முடியும் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ஒரே முறை நீங்கள் இந்த தீப வழிபாடை மேற்கொண்டால் போதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி